அனைவருக்கும் இரண்டாம் வந்த வணக்கங்கள். நான் டாக்டர் சந்தியா, பெஸ்ட்லேஜர் ஜனக்கிளினிக் அண்ட் பிரேசஸ் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன். நம்மளோட யூடியூப் நண்பர்கள் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கிறது என்னென்னா, டாக்டர், இந்த அரசு பல் மருத்துவ கல்லூரிகளில் நம்ம போய் சிகிச்சை பண்ணிக்கலாமா? தனியார் பல் மருத்துவ கல்லூரிகளில் நம்ம சிகிச்சை எடுத்துக்கலாமா? அங்கே மாணவர்கள் தான் சிகிச்சை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது ரொம்ப பாதுகாப்பானதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனியார் மற்றும் அரசு பல் மருத்துவ கல்லூரிகளில் கொடுக்குற சிகிச்சையோட தரத்தை பற்றியும் சிகிச்சையோட கட்டணத்தை பற்றியும் நிறைய பேருக்கு நிறைய தவறான கருத்துக்கள் இருக்குது. அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது. வாங்க பார்க்கலாம். முதல்ல சிகிச்சையோட கட்டணம் பற்றி பார்க்கலாம். அரசு மற்றும் தனியார் பல் மருத்துவ கல்லூரிகளில் கட்டாயமாக நமக்கு சிகிச்சையோட கட்டணம் வந்து மிக மிக குறைவாக தான் இருக்கும். ஒரு தனியார் பல் மருத்துவமனையை விட ஒரு தனியார் பல் மருத்துவ கல்லூரியில் கண்டிப்பாக சிகிச்சையோட கட்டணம் மிக குறைவாக தான் இருக்கும். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, டாக்டர், நான் அந்த பல் மருத்துவ கல்லூரியில் போய் செக் பண்ணேன், எனக்கு மொத்தமாகவே சிகிச்சை கட்டணம் இவ்வளவு தான் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இவ்வளோ சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அது எதனால அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு அரசு பல் மருத்துவ கல்லூரி இருக்குது அப்படின்னா அதுக்கு அரசுகிட்டேருந்து நேரடியாக வந்து நிதி உதவி கிடைக்குது. மக்களுக்கு கட்டணம் இல்லாமலேயோ இல்லை மிக குறைந்த கட்டணத்திலேயோ சிகிச்சை பண்ண வேண்டியது ஒரு அரசோட கடமையாக இருக்குது. இதுவே நீங்கள் தனியார் பல் மருத்துவ கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் வந்து ஃபீஸ் வந்து கட்டுறாங்க. அதனால தனியார் பல் மருத்துவ கல்லூரிக்கும் அவங்களோட பேஷண்ட்ஸ்க்கு மிக மிக குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கடமையாக இருக்குது. இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு தனியார் பல் மருத்துவமனையில் அவங்க மாதம் மாதமும் அந்த நிறுவனத்தை நடத்துறதுக்கு அவங்களுக்கு நிறைய வந்து செலவுகள் இருக்குது. இப்போ உதாரணமாக மாதம் மாதம் அந்த நிறுவனத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மாத வாடகை, அங்கே பணிபுரிகிற ஊழியர்களுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய சம்பளம், லேப் செலவுகள், மெட்டீரியல் செலவுகள், மின் கட்டணம், தொலைபேசி கட்டணம், நல்ல முறையில் சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நிறைய தொழில்நுட்பத்தில் முதலீடு வந்து பண்ணியிருப்பாங்க. இது போக பராமரிப்பு செலவுகள் அப்படின்னு நிறைய செலவுகள் இருக்குங்க. இதுலேயும் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தனியார் பல் மருத்துவமனைக்கு அரசுகிட்டேருந்து எந்த ஒரு நிதி உதவியும் கிடைக்கிறது கிடையாது. இதனால தான் தனியார் பல் மருத்துவமனைகளில் கட்டணம் இல்லாமையோ இல்லை மிக மிக குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை கொடுக்கறது கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஒரு ஒரு தனியார் பல் மருத்துவமனையும் எந்த அளவுக்கு அவங்க நவீன தொழில்நுட்பங்களில் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு குவாலிட்டியான மெட்டீரியல் அவங்க பயன்படுத்துகிறாங்க, அதை பொறுத்து ஒரு ஒரு தனியார் பல் மருத்துவமனையிலையும் சிகிச்சையோட செலவு வந்து வேறுபடுது. போன மாதம் நம்மளோட பல் மருத்துவமனைக்கு 16 வயசு பையன் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பல்ல ரொம்ப வலி இருந்தது. நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்போ அந்த பல் சொத்து அவங்களுக்கு பருக்கெல்லாம் ரொம்ப ஆழமாக போயிருந்தது. நம்ம அந்த பல்லுக்கு வேர் சிகிச்சை பண்ணி கேப் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ அந்த பையனோட பெற்றோர்கள் வந்து, டாக்டர், வேர் சிகிச்சை பண்ணி கேப் போடுற அளவுக்குலாம் எங்ககிட்ட பணம் கிடையாது, நீங்கள் பேசாமல் அந்த பல்லை எடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம், அது முத கடாவை பல், அவங்க சாப்பிட்றதுக்கு 90% தேவையான பல். அந்த பல்லுக்கு அவங்க வேர் சிகிச்சை பண்ணி கேப் போட்டாங்கன்னா குறைஞ்சது அந்த பல் அவங்களுக்கு ஒரு 10 வருஷமாவது வரும். அந்த பல் இப்போவே எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பக்கம் சாப்பிட்றதுக்கே ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னொன்று, இப்போ சிகிச்சையோட கட்டணம் மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னா, நம்மளோட பல் மருத்துவமனைக்கு பக்கத்தில் சவிதா பல் மருத்துவ கல்லூரி இருக்குது, நீங்கள் அங்கே போய் சிகிச்சை எடுத்துக்கலாம், அங்கே சிகிச்சை கட்டணம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பையனோட பெற்றோர்களும் அந்த பையனை அந்த சவிதா பல் மருத்துவ கல்லூரிக்கு கூட்டிகிட்டு போய் சிகிச்சை வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு திரும்ப வந்து அவங்க நன்றியும் சொல்லிட்டு போயிருந்தாங்க. அதனால நண்பர்களே, சிகிச்சையோட கட்டணம் மட்டும்தான் நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, நம்ம தாராளமாக அரசு மற்றும் தனியார் பல் மருத்துவ கல்லூரிகளில் போய் சிகிச்சை எடுத்துக்கலாம், அங்கே சிகிச்சை கட்டணம் நமக்கு ரொம்பவே குறைவாக இருக்கும். அடுத்தது சிகிச்சையோட தரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நிச்சயமாக அரசு மற்றும் தனியார் பல் மருத்துவ கல்லூரிகளில் சிகிச்சையோட தரம் ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்க ஒரு பல் மருத்துவ கல்லூரி அப்படிங்கிறதால நிச்சயமாக நவீன தொழில்நுட்பங்கள் நிறைய இதில் அவங்க முதலீடு பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, டாக்டர், அங்கே பல்லுக்கு படிக்கிற மாணவர்கள்லாம் சிகிச்சை பண்ணுறாங்களாமே, அங்கே போய் பண்ணிக்கலாமா, பாதுகாப்பானதா அப்படின்னு கேட்குறாங்க. எளிய சிக்கல் இல்லாத சிகிச்சைகளை மாணவர்கள் பண்ணுறாங்க. கொஞ்சம் சிக்கலான சிகிச்சையாக இருக்குது, பெரிய சிகிச்சையாக இருக்குது அப்படின்னா அந்த பல் மருத்துவ கல்லூரியில் இருக்கிற அனுபவம் மிக்க பேராசிரியர்கள் தான் அந்த சிகிச்சையை பண்ணுறாங்க. ஏன் மாணவர்களே அந்த சிகிச்சையை பண்ணுறாங்க அப்படின்னா கூட அந்த பேராசிரியர்களோட வழிகாட்டுதலையும் கண்காணிப்புலையும் தான் அவங்க சிகிச்சை பண்ணுறாங்க. அடுத்தது, இப்போ பிடிஎஸ் முடிச்சுட்டு எம்டிஎஸ் மேற்படிப்புக்காக சில மருத்துவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் தான் அந்த சிகிச்சையை பண்ணுறாங்க. அதனால சிகிச்சையோட தரம் அங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பல் மருத்துவ கல்லூரியில் எல்லா துறையை சேர்ந்த வல்லுநர்களுமே நமக்கு ஒரே இடத்துல இருப்பாங்க. நம்ம பல்லுக்கு கிளிப்பு போடணும், ஈறு பிரச்சனை இருக்குது, இல்லை பல்லு கட்டணும் அப்படின்னா எல்லா வல்லுநர்களுமே நமக்கு ஒரே இடத்துல இருப்பாங்க. சில நேரங்களில் தனியார் மருத்துவமனைகளில் பார்த்தீங்கன்னா கிளிப்பு போடுறதுக்கு டாக்டர் வெளியிலேருந்து வரணும்,
அதனால நமக்கு இன்னொரு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, இல்ல இன்னொரு இடத்துல கூட நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுவே ஒரு பல் மருத்துவ கல்லூரியில எல்லா வல்லுநர்களுமே நமக்கு ஒரே இடத்துல இருக்காங்க அப்படிங்கறதால எல்லா வகையான சிகிச்சைகளுமே நமக்கு ரொம்ப சிகிச்சையோட தரமும் குறையாம நல்ல தரத்தோட நமக்கு கிடைக்குது. சென்னை மற்றும் சென்னையை சுத்தி இருக்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் பல் மருத்துவ கல்லூரிகள் என்னென்ன அப்படின்னு பாக்கலாம். முதல்ல சென்னையில இருக்கக்கூடிய சென்னை அரசு பல் மருத்துவ கல்லூரி, இது 1961 தொடங்கினாங்க. தமிழகத்திலேயே முதல் முதல்ல தொடங்கப்பட்ட அரசு பல் மருத்துவ கல்லூரி இதுதான். இது சென்னை ஃபோர்ட் ரயில்வே நிலையத்துக்கு ரொம்பவே கிட்ட இருக்கு. வருஷத்துக்கு 3,00,000 பேர் வந்து இந்த சிகிச்சை வந்து பண்ணிக்கிறாங்க. இப்ப காலையில 7:30-8 சிகிச்சை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா மதியம் 12:30 வரைக்கும் இங்க வந்து சிகிச்சை பண்ணுவாங்க. இப்ப ஞாயிற்றுக்கிழமைகள்லயும் அரசு விடுமுறை நாட்கள்லயும் கூட இங்க வந்து சிகிச்சை வந்து பண்றாங்க. இந்த அரசு பல் மருத்துவ கல்லூரியோட நம்பரை நீங்க கூகுள்ல எடுத்து நீங்க முதலே ஒரு தடவை கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க சிகிச்சைக்கு வந்து போகலாம். அடுத்தது சென்னையில இருக்கக்கூடிய மற்ற பல் மருத்துவ கல்லூரிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ பாலாஜி பல் மருத்துவ கல்லூரி பள்ளிக்கரணை, சவிதா பல் மருத்துவ கல்லூரி பூந்தமல்லி, ஸ்ரீ ராமச்சந்திரா பல் மருத்துவ கல்லூரி போரூர்ல இருக்கு, எஸ்ஆர்எம் பல் மருத்துவ கல்லூரி ராமபுரம் அப்புறம் காட்டாங்குளம் பகுதியில இருக்கு, மீனாட்சி பல் மருத்துவ கல்லூரி இத போரூர் ஆலப்பாக்கம்ல இருக்கு. அடுத்தது சென்னையில இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய பல் மருத்துவ கல்லூரிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரியதர்ஷினி பல் மருத்துவ கல்லூரி, வேல்ஸ் பல் மருத்துவ கல்லூரி, கற்பக விநாயகா பல் மருத்துவ கல்லூரி, ராகாஸ் பல் மருத்துவ கல்லூரிகள் அப்படின்னு நிறைய பல் மருத்துவ கல்லூரிகள் இருக்குங்க. அதனால நண்பர்களே, அரசு மற்றும் தனியார் பல் மருத்துவ கல்லூரிகள்ல மிக குறைந்த கட்டணத்துல நமக்கு தரமான சிகிச்சை வந்து கிடைக்குது. அதனால நம்ம அங்க தாராளமா சிகிச்சையை வந்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை நீங்க பதிவு பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் கீப் ஸ்மைலிங்.